ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மீஸ் வ்ளாக். இப்போது ரியானோட பர்த்டேக்காக ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, எங்களோட நீங்களும் ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். வந்து நம்ம முருகேஸ்வரி டேடர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. ரொம்ப நாளாக வந்து என் பையன் பெட்டு கேட்டுட்ருக்கான், ஃபோம் பெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சேர்ஸ் அண்ட் இந்த டெஸ்க்குமே வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து குழந்தைங்க கேட்டாங்க, அண்ட் ஸ்பாட்டில் டிசைட் பண்ணது இது ரெண்டுமே. அண்டு நாங்கள் சூஸ் பண்ண பெட் வந்து இது தான், 6-inch பெட்டு, ஃபோம் பெட்டு. சூப்பராக இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு பெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்னு இந்த பெட்டை நாங்கள் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பெட்டு வரத்துக்குள்ளே இவங்க வேலையை கொஞ்சம் பாருங்கள். லிஃப்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மாற்றி மாற்றி விளையாட்டு, ஒரே விளையாட்டு இவங்க ரெண்டு பேருக்கு. இவர் இங்கே ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு. மட்டும் லிஃப்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடும். இப்போ ரெண்டு பேருமே லிஃப்டில் ஏறியாச்சு. ஒரே டான்ஸ் வேறு. போங்க, வெளில போங்க. இவங்களே ஆப்ரேட் பண்ணணுமா லிஃப்ட்டை? திரும்ப உள்ள வாங்க. அப்பா ஒரு வழியாக லிஃப்ட்டுக்குள்ளேருந்து இறங்கியாச்சு. அவங்கவுங்க கலர்ஸ் வந்து சாய்ஸில் சூஸ் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ த டே இஸ் ஓவர். இன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. அகெயின் நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் பெட் வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ என்ன ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன். ஹாப்பி தான். அவருக்கு ஏற்ற பெட் வாங்கியாச்சு, ஃபோம் பெட்டு. மட்டும் 6-inch பெட் வேறு கேட்டவுடனே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ மூணு பேர் ஆட்டத்து பாருங்கண்ணே. நெக்ஸ்ட் வந்து இவங்க சேர் டேபிளெல்லாம் போட்டாச்சு. எவ்வளோ நான் தெரியல இந்த ஆட்டம். ஓகே, த டே இஸ் ஓவர். செகண்ட் டே நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். எஸ், ட்ரெஸ்ஸஸ் வாங்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க, நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். எஸ் ஷாப்பிங் மால்குள்ளே வந்தாச்சு. எங்கே ஷாப்பிங் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளோட வியூ எங்கே போகும்? ரைட், கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் போகும். பட் எனக்கு வந்து கேர்ள் பேபி இல்லைன்ற ஒரு ஃபீலும் எனக்கு கிடையாது. பார்த்து அழகு மட்டும் ரசிச்சிருவேன். படி இல்லைன்ற ஃபீல்லாம் கிடையாது. பிகாஸ் நானே வந்து என்னை மேக் ஓவர் பண்ணிக்கிறதுனால அந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் கூட வராது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. குட்டி குட்டியாக செம்மையாக இருக்குது. வா, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்றைக்கி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கே போனா இவன் ரியான்? ஆலக்கானுமே. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரும்பி பார்த்தா ஆலக்கானும் எஸ்கேப் ஆகிட்டான். ஐயோ, ஒரு இடத்துல பிடிக்க முடியலப்பா இவங்களை. வந்தாச்சு. ட்ரெஸ்ஸு சைஸ் பார்த்துக்குள்ளே ஓடிட்டார் இவர். கரெக்டாக இருக்குது இந்த சைஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். எங்கே வந்தாலும் இந்த ரேட்டிங்க்கு தான் இவங்க ஃபஸ்ட்டு. ஐயோ, பேண்ட் ஓகே, சட்டை அப்பா ஜி. எது உன்னோடது? இன்னும் வந்து அவருக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். அவருக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக சூஸ் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்கு. ஸோ அவரோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து நான் இந்த ஷூஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போன ஷாப்பிங் மால் பக்கத்தில் ஒரு குட்டி பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக ஊஞ்சல் விளையாடுறாங்கல்ல, அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்குமே ஆடணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் அங்கே வந்து கிட்ஸ் மட்டும்தான் அலோடுன்னு சொன்னாங்களா.
ஸோ உங்களால் உட்காரவே முடியல. எஸ் த டே இஸ் ஓவர். அவங்க அப்பா வந்து அவுட்ஃபிட் போட்டுட்டு, ஷாப்பிங் பண்ண அவுட்ஃபிட் போட்டுட்டு ஒரே ஜாலி மூடில் வந்து இன்னைக்கு கூப்பிட்றாரு. ஒரே ஹாப்பி தான் அவருக்கு. அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் பிடிச்ச கலர் போட்டாலே வந்து அப்படியே க்ளோ ஆகும் அப்படியே ஃபேஸு. ஃபைனலி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எஸ் செலிப்ரேஷன் தானே? ஆமாம், வாங்க. அந்த செலிப்ரேஷனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ட்விஸ்ட்டோட சின்ன க்ளூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். எஸ் தட் இஸ் கேக். நீங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணுற அந்த கேகை வந்து நாங்கள் இதில் ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மி. பை, டேக் கேர்.